இஸ்ரேல் மற்றும் அண்டை நாடுகளுக்கிடையில் நடைபெறும் இந்த தாக்குதல் எப்போது தீவிரமடைந்து காலவரிசைப்படி வரைகலை வடிவில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இஸ்ரேலுக்கும் அதோட அண்டை நாடுகளுக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சரி, இந்த மோதல் போக்குன்றது பல தசாப்தங்களா இருந்து வர ஒண்ணுதான். ஆனாலும் இப்போ அது தீவிரமடைஞ்சதற்கு என்ன காரணம்ன்றத பார்க்கலாம். முதலாவதா, சென்ற ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி பொது நிகழ்ச்சியிலேயே தாக்குதல் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம 250 நபர்களை பிணை கைதிகளா பிடிச்சிட்டு போறாங்க. அதை தொடர்ந்துதான் அடுத்த நாளே அக்டோபர் 8 காசாவுல தாக்குதல்களை இஸ்ரேல் தொடங்குது. ஹமாஸ் குழுவினர் மேல இந்த தாக்குதல் தொடங்குது. ஆனாலும் பிணை கைதிகளை வச்சு மிரட்டல் என்பது நடைபெறுது. இதற்கு நடுவுல நிறைய சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் இந்த தாக்குதல் இன்னும் தீவிரமடைஞ்சிட்டே தான் வந்தது. அதே நாள் எப்போ இஸ்ரேல் வந்து காசாவில் தாக்குதல் நடத்துச்சோ அதே சமயத்தில் ஹிஸ்புல்லா, அதாவது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மேல தாக்குதலை தொடுக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கான ஒரு ஆதரவு அமைப்புகளாதான் ஹமாஸ், ஹிஸ்புல்லா அமைப்பு உள்ளிட்டவைகள் எல்லாம் செயல்படுது. ஈரான் தான் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறாங்க, ஆயுதங்கள் வழங்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்னாடியில இருந்து சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில தான் ஹிஸ்புல்லா இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. அடுத்ததா, இந்த தாக்குதல்கள் அப்படின்றது ஆன் அண்ட் ஆஃப் இருந்துட்டே இருக்கு. அது இந்த ஆண்டு செப்டம்பர் 17 இன்னும் தீவிரமடைஞ்சதுக்கு காரணம், ஹிஸ்புல்லா அமைப்பினர் அவங்களோட தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தின பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள்ல வெடிமருந்து வச்சு ஹிஸ்புல்லாவை சேர்ந்த முக்கிய நபர்களை கொல்றாங்க. இந்த நடவடிக்கையை இஸ்ரேல் தான் மேற்கொண்டதா ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா இஸ்ரேல் அதை மறுக்கவும் இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்ல. இந்த ஒரு சூழல்ல தான் இந்த தாக்குதல் தீவிரமடைந்தது. அதுக்கு பிறகு செப்டம்பர் 26 ஈரான் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா உயிரிழந்துட்டு வர சூழல்ல லெபனான் மீது முழு போரை தொடுத்தாக்கா ஈரான் இதுல நேரடியா இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து எச்சரிக்கை விடுக்கப்படுது. ஆனா இந்த எச்சரிக்கையையும் மீறி செப்டம்பர் 30 லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலையும் தொடங்குறாங்க. அதாவது இஸ்ரேலோட வடக்கு பகுதியிலையும் லெபனானோட தெற்கு பகுதியிலையும் இந்த பார்டர் கிளாஷ் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு சூழல்ல தான் அக்டோபர் 1 அதாவது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நம்ம நேரப்படி அன்னைக்கு ஈரான் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தாக்குதல் இந்த இதுல நடைபெறுது. இது நடந்த உடனேவே இதுவரைக்கும் போர் நிறுத்தம் தொடர்பா பேசிட்டு இருந்த நாடுகள் எல்லாம் இதுக்கு சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் அமையுது. முக்கியமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை சொல்கிறாங்க. இந்த சூழலில் ஈரானும் இப்போ பதிலுக்கு எச்சரிக்கை விடுக்குது. இதுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினா எங்களோட மோதல் அப்படின்றது இன்னும் தீவிரமடையும் அப்படின்னு ஈரான் சைடில் இருந்தும் தீவிர எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க.